அனுபவம் அருமானே. நீர் அதிக நீர் உட்கொள்ளாம இருந்தா, ரொம்ப நேரம் பாத்ரூம் போய் அது வெளியேற்றாம இருந்தா, ஸோ 4 மணி நேரத்துக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணாமல் இருந்து தண்ணியும் குடிக்காமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த நாள் சிறுநீர் தொற்று வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வணக்கம், ஐ எம் டாக்டர் மீரா ராகவன், கன்சல்டன்ட் ஆப்ஸ்டிட்ரிஷியன், யூரோகைனகாலஜிஸ்ட் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜன். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது சிறுநீர் தொற்று, அதை பற்றி தான் இந்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிகமாக இந்த சிறுநீர் தொற்று இல்லை யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் இயல்பாகவே அனட்டாமிக்கலாக அவங்க பிறப்புறுப்பும் மற்றும் மலக்குழாய் அந்த யூரினரி பார்ட் எல்லாம் கிட்ட கிட்ட இருக்கிறதுனால அதிகமாக கன்டாமினேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட்லி, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால, லைக் பீரியட்ஸ், ப்ரெக்னன்சி, டெலிவரி, பிரெஸ்ட் ஃபீடிங், மெனோபாஸ், இந்த மாதிரி டைமில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் குறைபாடுனால அவங்களுக்கு சில பேருக்கு அதிகமாக நீர் தொற்று வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி பூப்படையிற பெண்கள் அவங்களுக்காகட்டும், இல்லை மெனோபாஸ் ஆனவங்களுக்காகட்டும், இல்லை பேறுகாலத்துலேயும் பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கும் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும். ப்ரெக்னன்சி டைமில் அந்த யூட்ரஸ் ரொம்ப பெருசாகிடுறதுனாலையும், அந்த யூரினரி பாதையை அழுத்துறதுனாலையும், அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் அவங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜென்ரலாக ஒருத்தர் வந்து ஒரு 20 கிலோ வெயிட் இருந்தால் அவங்க 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஸோ 80 கிலோ வெயிட் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அதை விட கம்மி நீர் சத்து இருந்தால், இல்லை அவங்க டீ காஃபி அதிகமாக குடிக்கிறவங்க, ஃப்ரூட் ஜூஸஸ் அதிகமாக குடிக்கிறாங்க அப்படின்னு இருந்தால், அவங்களுக்கு இந்த மாதிரி சிறுநீர் தொற்று வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லார்கிட்டையும் பரவலாக இருக்கிற ஒரு தவறான கருத்து என்ன அப்படின்னா, வெளிப்புறத்தில் பாத்ரூம் யூஸ் பண்ணால், பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணால் சிறுநீர் தொற்று வரும் அப்படிங்கிற ஒரு பரவலான தப்பான அபிப்பிராயம் இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நிறைய பேர் அந்த டைமில் தண்ணி குடிக்கிறது இல்லை, தண்ணி குடித்தா பாத்ரூம் போகணுங்கிற ஒரு உந்துதல் ஏற்படுங்கிறதுனால தண்ணி குடிக்காமே இருக்காங்க, ரொம்ப நேரம் பாத்ரூம் போகாமே இருப்பாங்க. இந்த ரெண்டும் தான் அந்த சிறுநீர் தொற்றுக்கு காரணம். ட்ராவலோ, வெளியில் யூஸ் பண்ணுற பாத்ரூமோ இல்லை. ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் அதிக நீர் உட்கொள்ளாமல் இருந்தால் அது யூரின் கான்சன்ட்ரேட்டட் ஆகி பிளாடர்லேயே தங்கிடும். ரொம்ப நேரம் பாத்ரூம் போய் அது வெளியேற்றாமல் இருந்தால் அதுவே ஒரு கல்ச்சர் மீடியம் ஆகி பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். ஸோ 4 மணி நேரத்துக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணாமல் இருந்து தண்ணியும் குடிக்காமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த நாள் சிறுநீர் தொற்று வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒரு சோர் த்ரோட்டுக்கோ, ஒரு ப்ராப்பர் காஃப் அண்ட் கோல்டுக்கோ வேறு ஒரு ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்ருந்தாங்கன்னா, அவங்க கண்டிப்பாக ப்ரோபயோட்டிக் சத்துள்ள மாத்திரைகளையோ இல்லை அதுக்கான உணவுப் பொருட்களையோ எடுத்துக்கணும். ப்ரோபயோட்டிக் சத்து எதில் இருக்குது? தயிர், மோர் போன்ற பதார்த்தங்களில் இருக்குது. அப்படி அதை எடுத்துக்காமல், இந்த ப்ரோபயோட்டிக் கேப்சூலும் எடுத்துக்காமல் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அந்த பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்லி பாக்டீரியாலாம் இறந்து போய் அதனால் சிறுநீர் தொற்று வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஜென்ரலாக பார்ப்போம் என்னென்னா, இந்த பெண்களுக்கு சோர் த்ரோட்டுக்கு ஏதாவது ஒரு டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. வித்தின் அ வீக் தேல் கம் டு அஸ் சேயிங், அந்த டைமில் இச்சிங் இருக்குது, இல்லை ஒரு மாதிரி யூரின் போர்ச்ச எரிச்சல் இருக்குது, அடிக்கடி யூரின் போகணுங்கிற ஃபீலிங் இருக்குது, ஆனால் போனால் கொஞ்சம் தான் வருது. இது கிளாசிக்கலாக அவங்க ப்ரோபயோட்டிக் சத்து எடுத்துக்காததுனால ஏற்பட்ட சிறுநீர் தொற்று. சிறுநீர் தொற்றுங்கிறது ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, இது இன்டர்கோர்ஸ் மூலமாக பரவாது. திஸ் இஸ் நாட் அ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். இதை பற்றியும் நிறைய பேர் கேட்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்னால வருதான்னு. கிடையாது. பாக்டீரியல் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் டஸ் நாட் ஸ்ப்ரெட் ஃப்ரம் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். தி அதர் திங் இஸ், யாருக்கெல்லாம் டயபிட்டிஸ் அதிகமாக இருக்கோ, இல்லை அவங்களுக்கு யூரின் சுகர் அதிகமாக வெளியேறுதோ, அவங்க கண்ட்ரோலில் இல்லையோ, அவங்களுக்கும் இந்த மாதிரி அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜென்ரலி யூரின் இன்ஃபெக்ஷன் எப்படி கண்டறியலாம்? அடிக்கடி பாத்ரூம் போகணுங்கிற ஃபீலிங் இருக்கும், போனால் கொஞ்சம் தான் வரும், சிவியராக வலிக்கிற மாதிரி இருக்கும் அடி வயிற்றில். அதே டைமில் ஒரு லோ கிரேட் ஃபீவரோ, ஒரு குளிர் ஃபீலிங்கோ இருக்கலாம், பயங்கர எரிச்சல் இருக்கும், சம்டைம்ஸ் பிளட்டு கூட வரலாம்.
இந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் இருந்தால் இது கண்டிப்பாக யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட மருத்துவர் அணுகி அதுக்கான யூரின் ருட்டீன் கல்ச்சர் கொடுத்துட்டு தயவுசெய்து நீங்களே உங்களோட கை வைத்தியம் ஆன்டிபயோட்டிக் எல்லாம் சாப்பிடாதீங்க. கை வைத்தியம் பண்ணலாம், நிறைய தண்ணி உட்கொள்ளுங்க, மோர் உட்கொள்ளுங்க. அது இந்த யூரின் இன்ஃபெக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதிகமாக வலிக்காது, இதனால் இன்ஃபெக்ஷன் சரியாக போகாது, வலிக்காமல் இருக்கும். பட் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறதா இருந்தால் ப்ரிஸ்கிரிப்ஷன் பேசிஸில் தான் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கணும், நீங்களாக ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னா என்ன, அதுக்கான அறிகுறிகள் என்னென்ன, யாருக்கெல்லாம் இது அதிகமாக வரக்கூடும், இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன, கை வைத்தியமாக நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.